இவங்க வந்து டபுள் கோட் தான் இல்ல கோட்டே நல்லா இருக்கு ரெட்ரைவர்ல இருந்து டபுள் கோட் அந்த மாதிரி பிரான குவாலிட்டி தான் குவாலிட்டியா காதலாம் பாருங்க நல்ல கியூட்டா இருக்கு ஆமா சோ இயர்ஸ் இதுக்கு மேல தான் அந்த எரெக்ஷன் ஆயி நிக்கிற ஸ்டேஜ் ஆ இவன் வந்து ரொம்ப ஃப்ரெண்ட்லியா காமா நல்லா இருப்பான் ப்ரோ இவனுக்கு பிடிக்காத ஒரு சில விஷயம் பண்ணனும் நம்ம கொஞ்சம் வான் பண்ணுவான் கடிக்க மாட்டான் வான் பண்ணு கொஞ்சம் வான் பண்ணுவான் பிளாக் அண்ட் ஒயிட்ல இருக்கு ஆரஞ்சு அண்ட் ஒயிட்ல இருக்கு ஆரஞ்சு அண்ட் ஒயிட் பிளாக் ட்ரைல இருக்கு லிவர்ல இருக்கு பியூர் பிளாக்ல இருக்கு ஹாய் ஹலோ வெல்கம் பேக் டு முரளி சுலாக் இன்னைக்கு நம்ம பாஸ் நர்ச்சரர்ன்ற ஒரு பெட் கனலுக்கு தான் வந்திருக்கோம் இது எங்கே இருக்குன்னா ரெடில்ஸ் பக்கத்தில் அவுட்டர் ரிங் ரோட் சைடில் வரும் உங்களுக்கு லொக்கேஷன் டீட்டெயில் வந்து என்னோட டிஸ்கிரிப்ஷனில் போடுறேன் ஸோ இந்த கனலுக்குள்ளே போயிட்டு என்னென்ன பெட்ஸ் இருக்குன்னு நம்ம பார்க்க போகிறோம் பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்ல போகிறோம் சரிங்களா ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம் ஸோ கைஸ் கெனல் உள்ள வந்தாச்சு கெனலோட ஓனர் பக்கத்தில் இருக்கார் அவர் பற்றி கேட்டுக்கலாம் ஃபஸ்ட்டு அவர் பேர் கேட்டுப்போம் உங்கள் பேர் சொல்லுங்க ஜி ஹாய் ப்ரோ என்னோட நேம் கமலேஷ் எவ்வளோ வருஷமாக அந்த கெனல் ரன் பண்ணிட்டுருக்கீங்க நான் கெனல் வந்து இப்போ ஒரு 6 மந்த்ஸாக தனியாக வெளியே வச்சு பண்ணிட்டுருக்கேன் வீட்டில் ஒரு 4 இயர்ஸாக நான் கெனல் வச்சுருக்கேன் 4 இயர்ஸாக பண்ணிட்டு 4 இயர்ஸாக டாக்ஸ் ஸோ நீங்கள் என்ன மாதிரி ப்ரீட்ஸ் வந்து ஸ்பெஷலைசேஷனாக இருக்கீங்க ஸோ இப்போ கோல்டனில் வந்து நம்ம ஃபுல் ஃபோக்கஸாக பண்ணிட்டுருக்கோம் ஸோ கோல்டன் ரிட்டைவர் மேல் இருக்குது நம்ம கிட்ட ஸோ ஃபீமேல்ஸ் மட்டும் 7 ஃபீமேல்ஸ் இருக்குது 7 ஃபீமேல்ஸுங்களா ஓகே ஸோ அப்புறம் பீகிள் வந்து ஒரு 2 மேல்ஸ் இருக்குது ஓகே ஸோ அந்த ஒரு 3 ஃபீமேல்ஸ் இருக்குது பீகிள் ஓகே ஸோ அடுத்து ஷிட்ஜூஸ் இருக்குது அது ஒரு 10 இருக்கும் இவங்க எல்லாமே ஷோ குவாலிட்டிங்களா இல்லை எப்படி ஷோ குவாலிட்டி வந்து பார்த்தீங்கன்னா பீகிள்ஸ் இருக்காங்க பீகிள்ஸ் இருக்கு ஸோ நமக்கு கோல்டன் ரிட்டைவர் வந்து பார்த்தீங்கன்னா 1-2 ஷோ குவாலிட்டி இருக்கும் மற்ற எல்லாமே பெட் குவாலிட்டி தான் ஓகே ஸோ பீகிள் எல்லாமே நம்ம பக்கா ஸ்டாண்டர்டாக இருக்கும் ஓகே ஸோ ஷிட்ஸு 1-2 ஷோ குவாலிட்டி இருக்கும் அவ்வளோதான் ஓகே ரொம்ப நேரமாக இவர் கூட நின்றுட்டு இவரை பற்றி சொல்லுங்க ஏன்னா ரொம்ப அங்கங்கே சுற்றிட்டு இருந்தார் நல்லா ஜாலியாக விளையாடிட்டு இருக்காரு ஓகே ஸோ இவர் வந்து நான் பார்த்த கோல்டன் ரிட்டைவர் கொஞ்சம் டிஃப்ரெண்டாக இருக்காரு ஆமாம் ப்ரோ இவர் கோட்டிங் கோட்டிங் வைஸும் சரி ஆமாம் இவர் ஆக்டிவிட்டி வைஸும் சரி கொஞ்சம் டிஃப்ரெண்டாக இருக்கும் ஆட்டிடியூட் பயங்கரமாக இருக்கும் ஓகே ஸோ இவர் வந்து பார்த்தீங்கன்னா டார்க் கோல்டன் ரிட்டைவர் டார்க் ஓகே ஸோ இந்த கலர் வந்து மோஸ்ட்லி யார்கிட்டயுமே கிடையாது இது நிறைய பேர் வந்து கோல்டன் ரிட்டைவர் அந்த கலர் தான் எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க ஓகே ஸோ இதுதான் வந்து அதிக டிமாண்ட் உள்ள கலர் இது ஸோ ரிச் கோல்டன் இது ஸோ இவர் வந்து பார்த்தீங்கன்னா மெயினாக நம்ம ஸ்டட் ஃபோக்கஸ்க்காக தான் ப்ரோ எடுத்துட்டு இருக்கோம் ஓகே ஸோ இவனோட பப்பீஸ் எல்லாமே இவனை விட மேசிவாக வரும் இவனோட மேசிவ் ஆமாம் ஸோ மேக்ஸிமம் இவனை என்ன சொல்ற லைட் கலர் ஃபீமேலில் போட்டால் கூட இவனோட டாமினேஷன்ஸ் தான் அதிகமாக இருக்கும் ஓகே ஸோ மேக்ஸிமம் வந்து இவன் டார்க் பப்பீஸ் தான் ப்ரொடியூஸ் பண்ணும் ஸோ இவனோட பப்பீஸும் இருக்கு நம்ம கெனல்லியே ஓகே நீங்கள் இவங்க பப்பீஸ்லாம் என்ன ரேட்டுக்கு சேல் பண்ணிட்டு இருக்கீங்க இவனோட பப்பீஸ் இவனோட டார்க் வந்து ஷோரோ நம்ம 20 அது கம்மி கொடுக்குறது இல்லை வித்வுட் பேப்பர் வித்வுட் கேசி ஓகே ஸோ 20 ஸோ லைட் கலர்ஸ்னா மேபி 15-13 அந்த ரேஞ்சஸ் வித் பேப்பர்ஸ்னா அந்த மாதிரி வித் பேப்பர்ஸ்னா நமக்கு இவனோட கலர் வந்து மினிமம் நம்ம 22-23 இந்த ரேஞ்சஸ் தான் கொடுக்குறோம் இவனோட சேம் டிட்டோ கலர்ஸ் வந்து ஓகே ஸோ கலர் டிஃப்ரெண்ட் பண்ணி அந்த கலர் வெரி பண்ணி ஸோ அந்த இது பண்ணி ஓகே நீங்கள் எத்தனை டேஸ்லேருந்து நீங்கள் சேலுக்கு அனுப்புறீங்க லைக் பப்பீஸ் வந்து ஆல்மோஸ்ட் நம்ம 35 டேஸில் பப்பீஸ் ஹெல்த்தாக எல்லாமே ப்ராப்பராக தான் நம்ம பப்பீஸ் நம்ம சேல் பண்ணிடலாம் ஓகே ஸோ 35 டேஸ்க்கு மேலே பப்பீஸ் இன்னும் கொஞ்சம் க்ரோத் வேணும் எனக்கு சாட்டிஸ்ஃபை இருந்தால் நான் கொடுப்பேன் ஃபஸ்ட் ஆஃப் ஆல் பப்பீஸ் ஸோ எனக்கு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருந்தால் நான் பப்பீஸ் தர மாட்டேன் ஓகே நீங்கள் கொடுக்கும்போது வேக்சினேஷன் பண்ணி கொடுப்பீங்களா இல்லை அப்படி பப்பி டிபி போட்டுருவோம் 28 டேஸில் என்னோட ஓன் ப்ரீடிங் பப்பீஸ் எல்லாமே 28 டேஸில் வந்து பப்பி டிபின்ற ஒரு வேக்சின் போட்டுருவோம் பப்பி டிபி ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா டிசம்பர் போகிறோம் இது ரெண்டுமே வந்து நமக்கு ப்ரிவென்ட் பண்ணிடுவோம் பண்ணிடுவோம் ஸோ இது பண்ணதுக்கப்புறம் 45th டே லாஸ்ட் யூஸில் அவங்க வேக்சின் ஷெட்யூல் அவங்க ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் ஸோ அதுவுமே நம்ம கைட் பண்ணிடலாம் ஓகே அவங்க சென்னைக்குள்ளே இருக்காங்கன்னா இப்போ சென்னைக்குள்ளே இருக்க நம்ம டாக்டர்ஸ் அவங்க ஏரியா லொக்கேஷன் நமக்கு டாக்டர்ஸ் நம்ம லிங்க்ஸ் இருப்பாங்க ஓகே ஸோ அவங்க கிட்ட சொல்லி நம்ம அப்படியே டேரக்ட் பண்ண முடிச்சு இவங்க ஃபுட்டெல்லாம் எப்படி ஏன்னா இவங்க கோட்லாம் நல்லா இருக்கு இப்போ ஃபுட்டுக்கு அதுக்குன்னு தனியாக நீங்கள் ஸ்பெசிஃபிக்காக ஃபுட்லாம் இதுங்களுக்குன்னு ஃபுட் நம்ம எதுவும் என்ன சொல்றது ஸ்பெசிஃபிக்காக கொடுக்குறது இல்லை ப்ரோ மார்னிங் வந்து ட்ரை ஃபுட் கொடுப்போம் ட்ரை ஃபுட் கொடுப்போம் ஓகே ஸோ சிக்கன் கொடுப்போம் பீஃப் அந்த மாதிரி எல்லாமே ஓகே ஆர்கன்ஸ் மெயினாக நம்ம ஃபோக்கஸ் பண்ணி கொடுப்போம் ஆர்கன்ஸ் ஓகே இன்டர்னல் ஆர்கன்ஸ் மாதிரி இருந்தா ஆட்டோட போட்டி அந்த மாதிரி ஓகே சோ அந்த ஆர்கன்ஸ் மட்டும் நம்ம மெயின் ஃபோக்கஸ் மேல்ஸ் கலத்துக்கு கொடுப்போம் சோ இவரோட கரெக்டரைசேஷன் பத்தி சொல்லுங்க ஏனா இது ரொம்ப அக்ரசிவா இல்ல எப்படி இவர் இவன் ஆக்சுவலி கொஞ்சம் ரக்கட் பாய் ரக்கட் பாய்ஸ் கைஸ் இவனை பாருங்க இவன் வந்து ரொம்ப ஃப்ரெண்ட்லியா காமா நல்லா இருப்பான் ப்ரோ இவனுக்கு பிடிக்காத ஒரு சில விஷயம் பண்ணனும் நம்ம கொஞ்சம் வான் பண்ணுவான் கடிக்க மாட்டான் கொஞ்சம் வான் பண்ணுவான் சோ இப்போ பாருங்க உங்ககிட்ட நம்ம ஃப்ரெண்ட்லியா தான் இருக்கு அவனுக்கு பிடிக்காத ஒரு சில விஷயம் நீங்க பண்ணாதான் உங்களை இது பண்ணுவான் ஓகே மத்தபடி ஒண்ணு பண்ண மாட்டான் மத்தபடி க்யூட்டா தான் இருப்பான் ஓகே இவன் ரொம்ப பேம்பரிங்காக ரொம்ப இது பண்ணுவான் சரிடா சரி கொஞ்சம் பேம்பர் பண்ணீங்க அதுக்கு என்ன பண்ண கொஞ்சம் பயமா தான் இருக்கு பட் ஆனா ரொம்ப சாஃப்டான டைப் தான் பீஸ்ட்ங்களா இவன் பேர் என்ன லான்சரா லான்சர் ஓகே ஸோ இவங்களோட லைஃப் ஸ்பேன்லாம் எவ்வளோ இருக்கும் ஏன்னா எதுக்காக கேட்குறேன் நிறைய பேர் வந்து மணி ஸ்பெண்ட் பண்ணி வாங்குறாங்க அவங்களுக்கு எவ்வளோ லைஃப் ஸ்பேன் இருக்குன்னு தெரியாது
ஆவரேஜாக வந்து பார்த்தீங்கன்னா 8 இயர்ஸ் வரைக்கும் நார்மலாக எல்லா டாக்ஸுமே இருக்கும் ப்ரோ. 8 இயர்ஸ் வரைக்கும் நார்மலாக இருக்கும். ஸோ 8 இயர்ஸ்க்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எப்படி என்ன மாதிரி ஃபீடிங் கொடுக்குறோம், என்ன மாதிரி டயட் கொடுக்குறோம், ஸோ நம்ம ப்ரீடிங் பண்ணணும், அதுக்கேற்ற மாதிரி நம்ம ப்ரீடிங் ஷெட்யூல் கரெக்டாக கொடுத்துருக்கணும். ஸோ மேல நம்ம சட்மெண்ட்ஸ் எப்படி கொடுக்கணும், 8 இயர்ஸ்க்கு மேலே கிராஸ் பண்ணாலே மோஸ்ட்லி வந்து பார்த்தீங்கன்னா அந்த கிட்னி ப்ராப்ளம்ஸ்லாம் வரும். ஓ ஓகே. ஸோ இதெல்லாம் வந்து நம்ம கொஞ்சம் பார்த்து, ஸோ அந்த மாதிரி டைம்லாம் கிராஸ் பண்ணும்போது அதுக்கான டயட் மெயின்டைன் பண்ணுங்களா, லைக் இந்த கிட்னி ப்ராப்ளம்ஸ்லாம் வரும்னு சொல்கிறீங்க. ஆமாம் ஆமாம் ஆமாம். அந்த மாதிரி ஃபுட்டு எதனா கொடுக்குற மாதிரி இருக்குங்களா, இல்லை எப்படி? ஏன்னா நம்ம பெட் ஷாப்லாம் போனீங்கன்னா அங்கே ஃபுட்டெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த ரீனல் ப்ராப்ளம்ஸ் அப்புறம் இந்த லிவர் ப்ராப்ளம்ஸ். ஸோ அது வந்து இப்போ நம்ம ப்ராப்ளம்ஸ் இப்போ லிவருக்கு சாரி இப்போ கிட்னி ப்ராப்ளம் ஏதோ சம்திங் ஏதோ வந்துச்சுன்னா அதுக்கேற்ற ஃபுட்ஸ் நமக்கு மார்க்கெட்டில் அவைலபிளாக இருக்குது. ஸோ அந்த ஃபுட்ஸ் நம்ம அந்த டயட் கேத்தமே நம்ம மாறி போய்க்கலாம். ஓகே, இப்போ இவங்களுக்கு க்ரூமிங்லாம் எப்படி பண்ணிட்டுருங்க, லைக் ஏன்னா நிறைய எல்லாமே நானே பண்ணிவிடுவோம் ப்ரோ. ஸோ நான் வெளியே கொண்டு போகணும். ஆனால் ரெகுலராக பண்ணணும், தினைக்கும் பண்ணிடுங்களா? இவனுக்கு ரெகுலராக பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஓகே, ஜஸ்ட் லைக் நம்ம வீக்லி ஒன்ஸ் நம்ம கோல்டனுக்கு பண்ணால் போதும். எனக்கு மேக்ஸிமம் அந்தளவுக்கு ஒன்றும் ப்ராப்ளம் ஆகாது, வீக்லி ஒன்ஸ் நான் பண்ணால் போதும். ஓகே, ஸோ ஷிட்ஸுக்கு மட்டும் நம்ம 2 டேஸ் ஒன்ஸ் டெய்லி அந்த மாதிரி நம்ம பண்ணியா. ஓகே, ஏன்னா அவங்க முடி கொஞ்சம் அடர்த்தியாக இருக்குது. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இப்போ ஒரு மேல் பார்த்துருந்தோம் இல்லையா? ஆமாம். ஸோ அந்த மேலோட பப்பி ப்ரோ இவங்க. இவங்க தான் என்னோட கஸ்டமர் வீட்டில் லிட்டரானது இது. ஓகே, ஸோ மதர் வந்து பார்த்தீங்கன்னா பியூர் ஒயிட். ஓகே, ஸோ அவங்க இந்த கலர் வேணும்னு சொல்லி டிமாண்ட் பண்ணாங்க. அந்த டாமினன்ட் வருது, அவனோட டாமினேஷன்ஸ் இருக்கு பாருங்க. ஓகே, ஸோ இதை விட டார்க்காக பப்பி இருந்துச்சு, அது மூவ் ஆயிடுச்சு அது. ஓகே, ஸோ டோட்டலாக அந்த பேட்ச்சில் 7 puppies மற்ற ஒரு பப்பீஸ் மூவ் ஆயிடுச்சு. ஓகே, ஸோ இவங்க தான் நீங்கள் வந்து 20,000 சொன்னது இல்லை? இந்த கலர் வந்து நம்ம ஒரு 15,000 கொடுக்கலாம். இந்த கலர் இந்த கலர் 15,000 கொடுக்கலாம், நோ ப்ராப்ளம் இல்லை. ஸோ டார்க் ரெட்ரீவர் இது. இவங்க வந்து டபுள் கோட் தான் இல்லை, இவங்க கோட்டே நல்லா இருக்கு. ரெட்ரீவர்ல இருந்து டபுள் கோட் அந்த மாதிரி இல்லை, குவாலிட்டி தான். குவாலிட்டியா சில பேர் இந்த மாதிரி சொல்றாங்க, அது உண்மையா பொய்யான்னு அது தெரியல. மேபி அந்த மித் அந்த மாதிரி நம்ம எதுவும் சொல்ல முடியாது. ஸோ டபுள் போன் சொல்லுவாங்க. டபுள் போன்னா என்னன்னா அது போன் ஹெவியா இருக்கு இல்லையா? ஸோ அதுதான் டபுள் போன் சொல்லுவாங்க. அது வந்து நம்ம குவாலிட்டியான டாக்ஸ் போனாலே கண்டிப்பா போன் ஹெவியா தான் இருக்கும். அதே நம்ம டபுள் போன் நம்ம ஸ்பெசிஃபையா சொல்லணும் கண்டிப்பா. ஸோ குவாலிட்டி இருக்கும் நம்ம அப்படி சொல்லணும் ஒரு அவசியமே இல்லையே. ஓகே, ஸோ இவங்களுக்கு டிவார்மிங்லாம் நீங்கள் எத்தனை டேஸ்க்கு ஒரு வாட்டி கொடுப்பீங்க? டிவார்மிங் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு போன் ஆனது 15 டேஸ் ஒன்ஸ் நம்ம டிவார்மிங் பண்ணிடுவோம் ப்ரோ. 15 டேஸில் ஒரு 15 டேஸில் ஒரு டிவார்மிங். அண்ட் செகண்ட் டிவார்மிங் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 30 டேஸில் ஒரு டிவார்மிங். 30 டேஸில் அது வந்து வேக்சினேஷன் போட்டதுக்கப்புறம் பண்ணுற மாதிரி இருக்குங்களா? செகண்ட் டிவார்மிங் வந்து வேக்சினேஷன், அது டேட் கொஞ்சம் வேரி கொஞ்சம் முன்ன பின்னா இருக்கலாம். ஓகே, நம்ம அதை பண்ணிக்கலாம், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. சில பேர் வந்து டிவார்மிங் பண்ணாமே 50th day பண்ணுறாங்க, அதெல்லாம் நீங்கள் எப்படி பார்க்குறீங்க, லைக் அது வந்து ஓகேங்களா இல்லை எப்படி? அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பப்பீஸ்க்கு கொஞ்சம் அதுதான் ப்ராப்ளம் ப்ராப்ளம் ஆகும். ஓகே, ஸோ 15 டேஸ்லேருந்து போனால் தான் பப்பீஸோட ஹெல்த் எல்லாமே நல்லா இருக்கும். ஓகே, பப்பீஸோட க்ரோத்தும் நமக்கு ப்ராப்பராக கிடைக்கும். ஸோ ஹெல்த்தியாக இருப்பாங்க, அவங்க ஸ்டமக் இந்த இடம் கிளியராக இருந்தால் தான் நமக்கு ஏதாச்சும் ஓகே. ஸோ உள்ள வார்ம்ஸ் ப்ராப்ளம், ஏன்னா அந்த லாக்டோஸ் எடுக்கிறதுனால. ஆமாம் ஆமாம் ஆமாம். ஸோ இந்த வார்ம்ஸ் எல்லாம் உள்ள இருந்துச்சு, அவங்க ஃபீடிங் ப்ராப்பராக இருக்க மாட்டாங்க. ஸோ இந்த மாதிரி இஷ்யூஸ்லாம். ஸோ இவங்க நார்மலாக இவங்களோட இம்யூனிட்டி பவர் எப்படி? ஏன்னா இவங்க வந்து கம்பேரிங் டு லேப் வந்து கோல்டன் நெட்வொர்க் கொஞ்சம் கம்மி, கொஞ்சம் கம்மி, கொஞ்சம் கம்மி, ரொம்ப டிஃப்ரென்ஸ் இல்லை, கொஞ்சம் கோல்டன் நெட்வொர்க் வந்து பார்த்தீங்கன்னா இம்யூனிட் லெவல் கொஞ்சம் கம்மி. ஸோ இவங்க வந்து டெம்பரேச்சர் என்ன மாதிரி ஒரு லைக் நார்மல் டெம்பரேச்சர்? நம்ம இந்தியன் தமிழ்நாடு டெம்பரேச்சர் எல்லாமே ஓகே தான். ஸோ அந்த அளவுக்கு ஒன்றும் மேஜர் இஷ்யூஸ் வராது. ஸோ ஹேர் லாஸ் மட்டும் கொஞ்சம் இருக்கும், கொஞ்சம் இருக்கும். ஆமாம், இவரை பற்றி சொல்லுங்கள், ரொம்ப துருத்துருன்னு இருந்தார் அந்த கேங்லேயே. ஸோ இது வந்து ஜெர்மன் ஷெப்பர்ட் புஷ் கோட்னு சொல்லுவாங்க ப்ரோ. ஸோ ஃபீமேல் பப்பி இது. ஸோ நம்ம மேலோட ஸ்டட் பப்பி இது. ஓகே, ஸோ இதுவுமே சேல்ஸ் தான் இருக்கு இப்போ. அப்படிங்களா? ஓகே, இவங்க என்ன ரேட்டு கொடுத்துட்ருக்கீங்க? இந்த பப்பிஸ் வந்து நம்ம 12,000 கொடுக்கலாம் ப்ரோ. 12,000. காதெல்லாம் போடுங்க, நல்லா க்யூட்டாக இருக்கு. ஆமாம், ஸோ இயர்ஸ் இதுக்கு மேலே தான் அந்த எரெக்ஷன் ஆகி நிற்கிற ஸ்டேஜ் அது. இப்போ நம்ம ஒரு நார்மலில் இந்த ஜெர்மன் ஷெப்பர்ட் வாங்கணும், என்ன மாதிரி பார்க்கணும் ஆக்சுவலாக ஒரு ஜெர்மன் ஷெப்பர்ட் பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா அதில் ஸ்ட்ரைட் பேக் இருக்கு, ஆங்கிலேஷன் இருக்கு. ஓகே, ஸோ ஸ்ட்ரைட் பேக் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பெட் குவாலிட்டி. ஸோ ஆங்கிலேஷன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஷோ குவாலிட்டி. ஸோ நார்மலாக வீட்டில் வளர்க்குறவங்களுக்கு நம்ம ஸ்ட்ரைட் பேக்கே ஓகே. ஸோ ஆங்கிலேஷன்ஸ்லாம் போனால் அது கொஞ்சம் டயட் எல்லாமே ப்ராப்பராக ப்ராப்பராக கொடுக்கணும். டயட்ஸ் கொஞ்சம் எதனா மிஸ் மேட்ச் ஆனால் ஸோ லெக் பெண்ட் ஆகும், ஸோ ஹிப் டிஸ்பிளேசியா. ஓகே, ஸோ அந்த மாதிரி கம்ப்ளைண்ட்ஸ்லாம் நிறைய வரும். ஓகே, நீங்கள் ஃபுட்டு வந்து அதிகமாக எடுத்ததுனால உடம்பு அதிகமாக எடுத்ததுனால கிடையாது, ஒபேஸ் ஆச்சுன்னா ப்ராப்ளம் அப்படி இல்லை, இம்பேலன்ஸ் டயட். இதோட மேல் பப்பி என்ன ரேட்டுக்கு வருது? இதோட மேல் பப்பி நம்ம 12,000. நம்ம கிட்ட மேக்ஸிமம் மேலுக்கு ஒரு ரேட் ஃபீமேலுக்கு ஒரு ரேட் எல்லாமே தான் கிடையாது ப்ரோ. ஜென்ரல் குவாலிட்டி எல்லாமே ஜென்ரல் ஆகணும். ஸோ ஜென்ரல் எனக்கு இன்ஃபேக்ட் என்னோட ப்ரீடிங்ல எனக்கு என் ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு தெரிஞ்சவங்க எல்லாம் எடுக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா மேலோட ஃபீமேல் தான் என்கிட்ட எடுப்பாங்க, ஒபீடியண்டா இருப்பாங்கல்ல. அவங்க ப்ரீடிங்காக என்கிட்ட எடுப்பாங்க. ஓகே ஓகே, ரைட். ஸோ என்கிட்ட இருந்து ஒரு சில மேக்ஸிமம் கேட்கறதுனா ப்ரீடிங்காக பாக்குறோம் அப்படின்னு சொல்லி தான் மேக்ஸிமம் கேட்கறாங்க. ஏன்னா அதுல ஸ்டாக்ஸ் எல்லாமே கொஞ்சம் இதுவாக இருக்கும், குவாலிட்டியாக இருக்கனால எல்லாம் ப்ரீடிங்ஸ் கேட்கும். ஸோ இப்போ நார்மலாக ஒரு டாக் வந்து எத்தனை வாட்டி ப்ரீட் பண்ணுவீங்க, லைக் அதோட லைஃப் ஸ்பான்? இயர்லி ஒன்ஸ். இயர்லி ஒன்ஸ். இயர்லி ஒன்ஸ்
ப்ராப்பர் ஹெல்த்தான அப்படின்னு. ஓகே, அப்போது ஒரு லிட்டர் ஆஃப்டர் அனதர் லிட்டர் தான். ஒரு லிட்டர் பண்ணி முடிச்சுட்டு ஒரு ஹீட்டை வந்து ஸ்கிப் பண்ணிவிட்டு, ஒரு ஹீட்டை ஸ்கிப் பண்ணி, ஹீட்டை ஸ்கிப் பண்ணிட்டு அடுத்த ஹீட் தான். ஓகே, பப்பீஸும் ஹெல்த்தியாக இருக்கும், கொஞ்சம் குவாலிட்டியாகவும் இருக்கும். ஆமாம் ஆமாம். ஸோ நம்ம கவுண்ட்டும் நல்லா கிடைக்கும். ஸோ இதுதான் அந்த பப்பியோட ஃபாதர் இது. ஓகே, ஸோ ஜெர்மன் ஷெப்பர்ட் மேல். ஸோ நம்மளோட ஸோ நம்மளோட ஸ்டட்மேல் இது. ஸோ இவனுக்கு ஸ்டட் சர்வீஸ் நம்ம கொடுத்துட்ருக்கோம். ஓகே, ஸோ கேஷ் டம்ஸ், பப்பி டம்ஸ் அதெல்லாமே நம்ம பண்ணி. ஸோ இது வந்து பெருசானா இந்த மாதிரி இந்த மாதிரி ஏன்னா ஃபீமேல் மதரம் வந்து குவாலிட்டியாக இருக்கும். மதரம் என்ன சொல்றது, இப்போ நம்ம கிட்ட ஸ்டட் வருதுன்னா ஃபீமேல் குவாலிட்டியாக இருந்தால் நம்ம பார்த்துக்கோம். ஓகே ஓகே. ஸோ என்ன நம்பி ஒரு கஸ்டமர்ஸ் பப்பி வரணும், அவங்க நான் லாயலாக இருக்கணும் இல்லையா? கண்டிப்பாக. ஸோ இவங்களாம் எப்படி ப்ரோ, லைக் இப்போ வந்து எனக்கு உங்கள் வீடியோவில் பார்க்குறேன், எனக்கு பிடிச்சிருக்கு, நான் ஆர்டர் பண்ணேன்னா எனக்கு எத்தனை நாளில் டெலிவரி பண்ணுவீங்கலாம்? இமீடியட்டாக கொடுத்துடலாம் ப்ரோ. இந்தியா ஃபுல்லாக, இந்தியா ஃபுல்லாக அவங்க டிரான்ஸ்போர்டேஷன் செக் பண்ணி நம்ம இமீடியட்டாக கொடுத்துடலாம். ஓகே, டிபெண்ட்ஸ் ஆன் தி டிரான்ஸ்போர்ட் டிஸ்டன்ஸ். ஸோ டிரான்ஸ்போர்டேஷன்ஸ் எல்லாமே எப்போ அவைலபிளாக இருக்கோ அது டிபெண்ட் பண்ணி கொடுத்துடலாம். ஸோ அவங்க இப்போ நமக்கு அமௌண்ட் பே பண்ணிட்டாங்கன்னா, ஸோ ஆஃப்டர் நெக்ஸ்ட் டிரான்ஸ்போர்ட் எப்போ இருக்கு, ஓகே, ஸோ இமீடியட்டாக உங்களை நம்ம டிரான்ஸ்போர்ட் பண்ணிடலாம். ஓகே, ஸோ சென்னைக்குள்ளே இருந்தாங்கன்னா அவங்களுக்கு ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை, நம்ம இமீடியட்டாக பப்பீஸ் நம்ம உடனே டெலிவரி பண்ணிடலாம். ஓகே, சென்னைக்கு. ஓகே, ஸோ அவங்க இங்க டைரக்டா ஃபார்ம் வந்து விசிட் பண்ணி ஃபாதர் மதர் பார்த்துட்டு இங்க வந்து தாராளமா பார்க்கலாம். ஓகே, எனக்கு தெரிஞ்சு எத்தனை இடத்துல ஃபாதர் மதர் டைரக்டா பார்க்க முடியும் தெரியல, இங்க வந்தா கண்டிப்பா பார்க்கலாம். கண்டிப்பா நிறைய பேர் இப்போ வந்து ஃபாதர் மதர் எக்ஸ்பெக்ட் பண்றாங்க பார்க்கணும்ட்டு. யா ஷோரா பார்க்கலாம் ப்ரோ, நம்ம கிட்ட வீடியோஸ்லயே உங்களுக்கு காட்ட நேர்ல காமிக்க மாட்டலாம். கண்டிப்பா. ஸோ இது பீகிள் ப்ரோ, பீகிள். ஸோ ஃபீமேல் பப்பு இது, இது ஆல்மோஸ்ட் ஒரு 10 மந்த்ஸ் ஆகுது இந்த ஃபீமேல். 10 மந்த்ஸ் இல்ல, just 10 மந்த்ஸ் ஆகுது இது. ஓகே, இவர் வந்தவனே பார்த்தேன், ரொம்ப இங்க இருந்து அங்க குதிக்கிறது, சேவரே ஏறுறது, எல்லா வேலையும் பண்ணிட்டு இருந்தாரு. ஓகே, ஸோ இவரோட கேரக்டரைசேஷன் பத்தி சொல்லுங்க ப்ரோ. பீகிள் வந்து பாத்தீங்கன்னா எப்பயுமே வந்து கொஞ்சம் டாக், கொஞ்சம் என்ன சொல்றது, கொஞ்சம் ஆக்டிவா இருக்கும், ஆக்டிவா சுறுசுறுப்பா ஆக்டிவா இருக்கும். ஸோ வாக்கிங் இது இருக்கும், ஸோ கொஞ்சம் கஷ்டம் தான் பீகிள், நல்லா சுறுசுறுப்பா சுத்திட்டே இருக்கும். ஹைப்பர் ஆக்டிவா இருக்கும் ப்ரோ பீகிள். ஓகே, ஸோ ஹைப்பர் ஆக்டிவா இருக்கும். ஸோ இந்த அப்பார்ட்மெண்ட்டுக்குலாம் தேவையான ஒரு டாக். அப்பார்ட்மெண்ட்ல கண்டிப்பா இவங்களை வச்சு வளர்க்கலாம், ஈஸியா இருக்கும், ஈஸியா இருக்கும். இவங்க ஸ்பேஸ் ஆக்குபன்சி வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப கம்மியா இருக்கும், சோ இவங்களோட சைஸ் ரொம்ப கம்மியா இருக்கு இல்லையா, அதனால ஸ்பேஸ் அந்த அளவுக்கு ஓவர் ஸ்பேஷியஸா இவங்க தேவைப்படுது. மோர் ஓவர் இங்க முடியும் அந்த அளவுக்கு கொட்டாது இல்ல இல்ல, பீகிளுக்கு ஏர் ஃபால் இருக்கும், இருக்கு கண்டிப்பா இருக்கும், கொஞ்சம் கொஞ்சம் இருக்கும். அந்த பரவாயில்ல, நீங்க தான் பீகிள் பத்தி ஒரு உண்மையான ஒரு நியூஸ் ஷேர் பண்ணல, இருக்க ஃபேக்ட் அதுதானே. ஓகே, சோ வரது இல்ல. சோ இத ப்ரிவென்ட் பண்றதுக்கு என்ன பண்றது, லைக் இந்த மாதிரி முடி கொட்டுறது கொட்டின்னு தான் சார் ப்ரிவென்ட் பண்றதுக்கு, நம்ம அதுக்கு ஏற்ற மாதிரி மல்டி வைட்டமின்ஸ் கொடுக்கலாம். சோ அதுக்கும் சில சப்ளிமெண்ட்ஸ் டானிக்ஸ் எல்லாம் இருக்கு, அதெல்லாம் கொடுக்கலாம். என்னதான் கொடுத்தாலுமே மேபி இன்னொரு 10 டேஸ்ல போயிடுவாங்க நம்ம கெனல இருந்து. அப்படிங்களா? ஷோ போர்டிங் போயிடுவாங்க. ஸோ அதுக்கப்புறம் நானே ஷோல தான் இங்கே தான் பார்க்கணும். இதுக்கப்புறம் இங்கே வர மாட்டாங்களா இல்லை அங்கே தான் இருப்பீங்களா? கம்ப்ளீட் ட்ரைனிங் எல்லாமே முடிச்சுட்டு ஷோ டைட்டில் க்ளோஸ் பண்ணது பிறகு தான் இங்கே வருவாங்க. ஸோ அது வரைக்கும் அவங்க ட்ரைனிங்லேயே இருப்பாங்க. ஓகே, இது ஷோ குவாலிட்டின்னு சொன்னீங்களா, இப்போ அந்த ஷோக்காக வாங்கிட்டு போகிறோம், ரெண்ட்டுக்கு மாதிரி வாங்கிட்டு போவாங்களா எப்படி? இல்லை 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 ப்ரோ, ஸோ ஷோ குவாலிட்டி என்னோட டாக்ஸ் நீங்களே கொடுத்து விடுவீங்க, நான் கொடுத்து அவங்க கிட்ட கொடுத்து நான் அவங்களுக்கு பே பண்ணுவேன். ஸோ மந்த்லி போர்டிங்ஸ் நான் பே பண்ணுவோம், அடிஷனல் ஃபுட்ஸ் எல்லாமே நான் பண்ணுவோம், அவங்க பண்ணுற ட்ரைனிங்க்கு நான் தனியாக பே பண்ணணும். ஓ, ஸோ என்னோட டாக் பெர்ஃபார்ம் பண்ணுறதுக்காக அவங்க ட்ரெயின் பண்ணுவாங்க. ஆமா, அவங்க ட்ரெயின் பண்ணுவாங்க. சோ என்ன மாதிரி வாக் பண்ணனும், என்ன மாதிரி ரெஸ்பான்ஸ், ஒபிடியன்ஸ், அதெல்லாம் அவங்க ஜெனரல் பேசிக் ட்ரெயினிங்ஸ் எல்லாமே கொடுப்பாங்க. சோ நீங்க நார்மலா இதோட பப்பி எதனா சேல் பண்ற மாதிரி எவ்வளவு கொடுப்பீங்க? இதோட பப்பீஸ் எல்லாமே நம்ம இது வரைக்கும் எந்த ஒரு ஐடியாஸ் இல்ல. நான் இது வந்து வாங்குனது 75,000 வாங்குனேன். 75,000. ஓகே, சோ இதோட பப்ஸ் இது வரைக்கும் என்ன பிளான்ஸ் வரல. ஸ்ட்ரெட்ஜ் பத்தி சொல்லுங்க ப்ரோ, இங்க பார்த்தாலே ரொம்ப கியூட்டஸ்ட் இவர் தான். ஓகே, இவர் சொல்லுங்க. ஸோ ஷிட்ஸு இது ஃபீமேல் இது ப்ரோ, இது வந்து 10 மந்த்ஸ் ஓல்ட் பப்பு, இது 10 மந்த்ஸ் 10 மந்த்ஸ் ஓல்ட் பப்பு. ஸோ மற்றது நம்ம கிட்ட எல்லாமே அடல்ஸ் எல்லாமே உள்ள இருக்கு. ஓகே, ஸோ அது நம்ம பொறுமையாக எல்லாமே ஓவரால் பார்த்துல அடல்ஸ் எல்லாமே. சரி, ஸோ ஸ்பெசிஃபிக் இந்த ஃபீமேல் இது நம்ம கிட்ட இருக்கு. ஸோ அது தாண்டி நம்ம கிட்ட ஷிட்ஸு ஸ்டட்மேல் மட்டும் 4 மேல் இருக்கு. ஸ்டட்மேல், ஸ்டட்மேல் பிளாக் அண்ட் ஒயிட்ல இருக்கு, ஆரஞ்ச் அண்ட் ஒயிட்ல இருக்கு, ஆரஞ்ச் அண்ட் ஒயிட் பிளாக் ட்ரைல இருக்கு, லிவர்ல இருக்கு, பியோர் பிளாக்ல இருக்கு. ஓகே, சாரி 5 மேல் இருக்கு ஸ்டட்மேல் ஷிட்ஸு பொறுத்த வர. என்ன ப்ரைஸ்ல இவங்க சேல் ஆயிட்டு இருக்காங்க? ஷிட்ஸு கலர்ஸ்க்கு ஏற்ற மாதிரி ப்ரைஸ் ரேஞ்சஸ் எல்லாமே வரும். ஸோ லிவர் கலர் இருக்கு, ஸோ அதோட பப்பீஸும் அவைலபிளா இருக்கு. ஓகே, ஸோ அது வந்து 20,000 வரும் லிவர். ஓகே, ஃபுல் லிவர். ஸோ ட்ரை கலர்ஸ் பப்ஸ் எல்லாமே 12,000 அந்த ரேஞ்சஸ் கொடுக்குறாங்க மார்க்கெட் இல்லாததுனால. ஓகே, ஆனால் இப்போ நிறைய பேர் ஷிட்ஸு தானே கேட்குறாங்க, நிறைய ஷிட்ஸுவோட என்கொயரிஸ் அதிகமாக தான் ப்ரோ, அதிகமாக இருக்கு. ஏன்னா அதோட ஸ்பேஸ் ஆக்குபன்ஸ் எல்லாமே ரொம்ப கம்மி, ஃபுட் கன்சம்ஷன் ரொம்ப கம்மி இல்லையா. ஸோ இவங்க லைஃப் ஸ்பான்லாம் எப்படி ப்ரோ, லைக்
ஏன்னா நிறைய ப்ரைஸ் கொடுத்து வாங்குறாங்க. எவ்வளோ வருஷம் வரைக்கும் அவங்க தாக்கு பிடிப்பாங்க? ஆவரேஜாக எனக்கு தெரிஞ்ச ஒரு 8 இயர்ஸ் வரைக்கும் ஒன்றும் ப்ராப்ளம் வரல. இது வரைக்கும் எந்த ஒரு டாக் இருந்தாலும் 8 இயர்ஸ் மெயின்டெனன்ஸ் பொறுத்து தான் எல்லாமே. ஓகே, இவங்க வந்து நம்மளோட வெதருக்குலாம் கண்டிஷனுக்குலாம் ஷூட் ஆகிறாங்க. ஏன்னா கோட்லாம் இருக்கு, நம்ம கிளைமேட்க்கு ஓகே தான் இவங்க. ஸோ சம்மர் சீசன் மட்டும் கொஞ்சம் இதுவாக இருக்கும். ஸோ இந்த ப்ரீட் மோஸ்ட்லி இது ஃபேம் ஆனதுக்கான காரணமே இதோட ஏர்லாஸ் அந்த அளவுக்கு இருக்காது. ஓ அப்படிங்களா? உண்மையிலேயேவா? ஏர்லாஸே இருக்காது. ஸோ ரெட்ரீவருக்கே அதிகமாக இருக்கும் இவங்களுக்கு. அந்த அளவுக்கு ஏர்லாஸ். ஆமா, நான் இதை இப்போ தொட்டு பார்க்குறேன். அதில் கொட்டினதோட அந்த அந்த அளவு முடியும். வீக்கிலுக்கே ஏர்லாஸ் இருக்கும் ப்ரோ. ஆமாம், இதுக்கு இருக்காது. நீங்கள் காட்டினீங்கல்ல, இதுக்கு இருக்காது ஏர்லாஸ் அந்த அளவுக்கு இருக்காது. டெட் ஆஸ் நீங்கள் அந்த இது போட்டு என்ன சாரி நீங்கள் கோம் போட்டு நீங்கள் க்ரூம் பண்ணும் போதே உங்களுக்கு டெட் ஆஸ் எல்லாமே வந்துடும். ஸோ இது வந்து நம்ம மேலோட ஸ்டட் பப் ப்ரோ. மேலோட ஸ்டட் பப்ங்களா? ஓகே, சேலுக்கு கொடுக்கல நீங்கள்? இல்லை இல்லை, சேல் தான். இவன் வந்து 40 டேஸ் ஆகுது. ஸோ ஸ்டட் பப் இன்னும் தான் எடுத்துகிட்டு வந்திருக்கும். ஓகே, ஸோ 40 டேஸ் ஓல்டு மேல் பப்பி. ஸோ இவங்க வந்து 12,000 ப்ரைஸ் 12,000 ப்ரைஸ் ஸ்டார்ட் ஆகும். ஓகே ஓகே. ஸோ கலர்ஸ் டிஃபர் பண்ணி ப்ரைஸ் டிஃபர். இவங்க ரொம்ப டைனியாக இருக்காங்களா? இவங்களோட ஃபுட் ஹேபிட்லாம் எப்படி இருக்கும்? இவங்களுக்கு வந்து நம்ம ராயல் கெனன்லேயே மினி ஸ்டார்டர் ஃபுட் இருக்கு. ஆமாம், மினி ஸ்டார்டர். ஸோ மினி ஸ்டார்டர் பார்த்து கொடுத்துடலாம் ராயல் கெனனில். ஸோ அதுக்கப்புறம் மற்றபடி கொஞ்சம் 2-3 மந்த்ஸ் போனதுக்கப்புறம் நம்ம ஸ்லோவாக வீட்டில் இருக்க ரைஸ் இன்ட்ரோ பண்ணலாம். ஸோ வெஜிடபிள்ஸ் ஆட் பண்ணலாம், கேரட், பீன்ஸ், பொட்டேட்டோ, ப்ரோக்கோலிஸ். ஸோ இதில் நம்ம ஆட் பண்ணலாம். ஸோ அதுக்கப்புறம் எக்கு, அப்புறம் எக் வந்து கண்டினியூஸா கொடுக்கலாம். எக் நம்ம கொடுக்கலாம், எக் வந்து கண்டினியூஸா கொடுக்கும், கேஸ் ப்ராப்ளம் ஆகும். சோ அத மட்டும் கொஞ்சம் மெயின்டெய்ன் பண்ணுங்க. சோ சிக்கன்ஸ் கொடுக்கலாம். இப்போ இந்த கோட் மெயின்டெய்ன் பண்ணனா என்ன மாதிரி ஒரு ஃபுட்? அதுக்கு தனியா சப்ளிமெண்ட்ஸ் இருக்கு. சால்மோன் ஆயில் இருக்கு, ஒமேகா 3, ஒமேகா 6. ஒமேகா 3 ஒமேகா 6 அதெல்லாம் நம்ம கொடுத்துக்கலாம். இவங்க வந்து நான் ஃபர்ஸ்ட் டைம் இப்போதான் பாக்குறேன் நம்ம சென்னையில இருக்கிற கெனல்ல. ஓ அப்படிங்களா? நான் ஒரு 5-6 கெனல் போயிருக்கேன், பட் ஃபர்ஸ்ட் டைம் இந்த ப்ரீட் டாக் பாக்குறேன். ஓகே ஓகே ஓகே. இவங்க எப்படி நம்ம ஊருக்கு? ரொம்ப ஃபெரோஷியஸ். ஃபெரோஷியஸா இருக்கும். ரொம்ப ஃபெரோஷியஸ். ஓகே, இது எப்படி இப்போ நார்மலா அபார்ட்மெண்ட்லாம் வளர்க்க முடியாது? சான்ஸே இல்லை. சான்ஸே இல்லை. பயங்கர ஹைப்பர் ஆக்டிவ். பயங்கர ஹைப்பர் ஆக்டிவ். ஓகே, எனி டைம் எப்போ யாரும் சார்ஜ் பண்ணணும்னு சொல்ல முடியாது. ஓகே, இவங்களாம் ஒரு வில்லால வச்சு வளர்க்கலாம். வில்லா? அப்படிதான். ஸோ ஃபார்ம் ஹவுஸ்லாம் இருக்கு இல்லையா, ஸோ அங்கே வச்சு அந்த மாதிரி வளர்க்கலாம். இல்லை வீட்டில் கொஞ்சம் இன்டீரியரில் வில்லேஜஸ் ஸோ அந்த மாதிரி இருக்கலாம், அங்கே வச்சு. இவங்க ட்ரெயின் பண்ணுறதுலாம் யூஸிங்களா? இவங்கள ட்ரெயின் பண்ணுறதுல கொஞ்சம் கஷ்டம் தான் ப்ரோ. ஸோ ஹியூமன்ஸ் எதுவும் இவ என்கிட்ட இருக்கிறதுனால என்னன்னு தெரியல, ஹியூமன்ஸ் எதுவும் பண்ண மாட்டாங்க, ஃப்ரெண்ட்லியாக இருப்பா. ஸோ இல்லாதப்ப கார்டிங் இருக்கும், கார்டிங் இல்லாதப்ப கார்ட் பண்ணுவான். ஓகே. ஸோ அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா டாக்ஸை பார்த்தா பிடிக்காது, ஃபயர் ஆகும். டாக்ஸ் எந்த டாக்ஸை பார்த்தாலும் பிடிக்காது. டாக்ஸை பார்த்தா லேசான கேரக்டராக இருக்கார் இவர். ஆ, ஹியூமன்ஸை பார்த்தா பிடிக்குது. ஓகே, இவங்க என்ன என்ன ரேட்டில் விற்கிறீங்க பப்பீஸ்லாம்? இதோட பப்ஸ் எல்லாமே நம்ம 15,000 அந்த ரேஞ்சஸில் கொடுக்கலாம். 15,000. ஸோ இதோட மேலும் இருக்குது நம்ம கிட்ட, ஸ்டட் மேல இருக்குது. ஒரு செலிபிரிட்டி நம்மளோட கிளைண்ட்டு. ஸோ அவர்கிட்ட இருக்குது அதோட மேல், அதில் தான் நம்ம ப்ரீட் பண்ணோம். ஓகே. ஸோ பப்பீஸோட மதர் இவங்க தான் ப்ரோ. இவங்க எத்தனை குட்டி போட்டிருக்காங்க? ஆல்மோஸ்ட் 8 கிட்ட இருக்கும் போல இருக்கு. ஏ ஆமாம் ப்ரோ. ஸோ 9 பப்பீஸ் இருக்குது டோட்டலாக. 9 பப்பி இருக்கு. ஏன் 9 பப்பி? சூப்பருங்க. ஸோ இந்த பப்பிஸும் நம்ம கிட்ட புக்கிங் ஓப்பன் ஆயிருக்கு. ஸோ இவங்களாம் லேப்ல, இவங்களாம் என்ன ரேட்டுக்கு வித்துட்டு இருக்கீங்க? ஸோ இதோட பப்ஸ் எல்லாமே வித் கேசிஐ தான் வரும் நம்ம கிட்ட. வித் கேசிஐ? கேசிஐ தான். ஓ ஓகே. ஸோ வித் கேசிஐ வந்து பார்த்தீங்கன்னா அரௌண்ட் ஒரு 12,000 to 10,000 அந்த இன்ஜஸ் கொடுக்கலாம் பப்ஸ்க்கு ஏற்ற மாதிரி. ஓ சூப்பர். ஸோ இதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில பப்ஸ்லாம் நல்லா ஹெவியாக இருக்கும். ஸோ இதெல்லாம் பாருங்க, நீங்கள் சொல்கிறது 12,000 கேசிஐயோட கொடுக்குறீங்க? கேசிஐயோட. ஓ ஓகே. ஸோ இந்த பப்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா 12,000 நம்ம கொடுக்கலாம். ஓ ஸோ ஹெவியாக இருக்கும் இவங்களோட குவாலிட்டிஸ் எல்லாம். ஸோ இவங்கெல்லாம் என்ன மாதிரி குவாலிட்டி இதுலையே லேப்லேயே? லேப்ல குவாலிட்டி இவனோட அப்பா வந்து, இந்த பப்பீஸோட அப்பா வந்து பார்த்தீங்கன்னா ஷோ குவாலிட்டி. ஓகே. ஸோ இந்த பப்பீஸோட கிராண்ட் ஃபாதர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அமெரிக்கன் சாம்பியன் பிளஸ் இந்தியன் சாம்பியன். அமெரிக்கன் சாம்பியன் அந்த இந்தியன் சாம்பியன் இந்த பப்பீஸோட கிராண்ட் ஃபாதர்ஸ். ஓகே. ஸோ நீங்கள் ஜஸ்ட் எங்கிட்ட இந்த பப்பீஸ் வாங்கும்போது நீங்கள் என்கொயரி பண்ணும்போது பேப்பர் டீடெயில்ஸ் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். ஓகே. அப்படி ஜஸ்ட் நீங்கள் கூகுளில் இதோட கிராண்ட் ஃபாதரோட நேம் போட்டாலே உங்களுக்கு வந்துடும். கிராண்ட் ஃபாதர் நேம் என்ன? விஸ்காய்ஸ் பிரிக். விஸ்காய்ஸ் பிரிக்ங்களா? விஸ்காய்ஸ். ஓகே. எந்த ஊருக்கார் இவர்? இதோட அப்பா வந்து அமெரிக்கன் இம்போர்ட். அமெரிக்கனுங்களா? சூப்பர். சாரி இதோட அப்பா இல்லை, சாரி இதோட கிராண்ட் ஃபாதர்ஸ். கிராண்ட் ஃபாதர்ஸ். இவ்வளோ பப்பீஸ் காட்டினீங்களா ப்ரோ? உங்களை நான் எப்படி ரீச் அவுட் பண்ணுறது? ஸோ இப்போ என்னோட வியூஸ் பார்க்குறாங்களா, எப்படி ரீச் அவுட் பண்ணுறது? ஸோ நம்மளோட யூடியூப்ல நம்ம பேஜஸ் இருக்கு. ஸோ அது மூலியமா அவங்க நம்ம பார்த்துட்டு PawsNurturer. ஸோ நம்மளோட நேம் போட்டீங்க கண்டிப்பாக நானும் போடுறத நீங்க பாருங்க. PawsNurturer. ஸோ அதுல இருக்க PawsNurturer சொல்லிட்டு வரோம். ஸோ இன்ஸ்டாகிராம்ல இருக்கு நம்மளோட ஐடி. ஸோ வந்து அவங்க நம்மளோட இதுக்கு தெரிய பிசினஸ் பண்ணிருக்கு வாட்ஸ்அப்ல. ஸோ அதுல அவங்க நம்ம ரீச் அவுட் பண்ணலாம். ஸோ அதுலயே நீங்க வந்து இந்த இமேஜஸ் எல்லாம் ஷேர் எல்லாமே நம்ம ஷேர் பண்ணிடலாம். எல்லாமே A to Z நம்ம எல்லாமே பண்ணிடலாம். ஓகே. மேபி அவங்க கால் பண்ணப்போ நம்மளால கால் பிக் பண்ண முடியலன்னா அவங்க ஸோ அகைன் ரீச் அவுட் பண்ணலாம். ஸோ அதனால எதுவும் தப்பாக நினைச்சுக்க கூடாது. ஓகே. நீங்கள் எந்த டைமில் அவைலபிளாக இருப்பீங்க? உங்களை எந்த டைமில் ரீச் அவுட் பண்ணால் எனக்கு கால்ஸ் வந்து இப்போ பிஸ்னஸ் ரிலேட்டடாக என்கொயரிஸ் வந்து அவங்க எப்போ மார்னிங் 8:00 இருந்து ஈவினிங் 10:11 வரைக்கும் எப்போ வேணால் பண்ணலாம்.
ஓகே ஸோ ப்ராப்ளம் இல்லை. ஓகே ஸோ ஆஃப்டர் 11 நான் மிட் நைட் அவங்க எனி டைம் எனக்கு கால் பண்ணலாம். ஸோ என்ன கேசஸ் எல்லாம் இப்போ என்கிட்ட ஒரு கஸ்டமர்ஸ் பப்பீஸ் வாங்கியிருக்காங்க. ஸோ அவங்களோட பப்ஸ் ஏதோ எமர்ஜென்சி ஏதோ ப்ராப்ளம், ஸோ சரியாக ஃபீட் எடுக்கல, வாமிட்டிங் இருக்கு, ஸோ அந்த மாதிரி ஏதாச்சும் சொன்னால் அவங்க டேரக்டாக நான் ரீச் அவுட் பண்ணலாம், எனி டைம் எனக்கு கால் பண்ணலாம். ஓகே ஸோ மிட் நைட் இருந்தாலும் சரி எதுவாக இருந்தாலும் சரி, ஸோ எங்கிட்ட பப்பியே இருக்காங்க, நான் தானே பார்க்கணும் கண்டிப்பாக. ஸோ மிட் நைட்ல எந்த டாக்டர்ஸ் எங்கேயும் அவைலபிளாக இருக்க மாட்டாங்க. ஸோ நீங்கள் அந்த ஹெல்ப்லாம் கூட பண்ணுறீங்க, சப்போஸ் டாக்டர் எல்லாமே பண்ணுறேன் ப்ரோ. ஸோ மிட் நைட்ல கால்ஸ் வரும், ஸோ எதுவும் நம்ம வந்து அந்த நேரத்தில் ஹியூமன் மெடிசன்ஸ் என்ன இருக்கும் அதை கொடுத்து எனக்கு காம்பன்சேட் ஆகும் அதை நம்ம கொடுத்து சொல்லலாம். இந்த பாரோ வைரஸ்லாம் டாக்ஸுக்கு வந்து அட்டாக் ஆகுதுல்ல, அதுக்கு எதனா ஒரு சின்ன இன்புட் மாதிரி கொடுக்க முடியுமா? பப்பீஸ் வந்து ஹெல்த்தியாக வச்சுக்கணும், ஸோ இம்யூனிட்டி லெவலை பூஸ்ட் பண்ணணும். ஓப்பன் அப்பா சொல்ல முடியாது, ஜஸ்ட் ஹிண்ட் மட்டும் கொடுக்குறேன். சரி, ஹியூமன் லெவலை இன்க்ரீஸ் பண்ணிக்கணும். சரி, ஸோ அதுக்கான சப்ளிமெண்ட்ஸ் நிறைய இருக்கு. ஹியூமன் லெவலை ரைஸ் பண்ணலாம், ஜஸ்ட் ஒரு லாசம் ஹியூமன் லெவல் ரைஸ் பண்ணலாம். ஸோ அதுக்கப்புறம் மதர் மில்க்கு ப்ராப்பராக ஹெல்த்தியாக இருக்கணும், ஸோ இருக்கிற இடம் சுத்தமாக நீட்டாக இருக்கணும். ஓகே, ஸோ அப்புறம் வேக்சினேஷன் பண்ணணும். வேக்சினேஷன் 28 டேஸில் கரெக்டாக பண்ணணும், மதருக்கு கரெக்டாக பண்ணியிருக்கணும் வேக்சினேஷன். 28 டேஸில் வேக்சினேஷன் பண்ணி பப்பீஸ்க்கு 28 டேஸில் பப்பி டிபி வேக்சின் பண்ணணும். பப்பி டிபி அதை பண்ணியாகணும். அதுக்கப்புறம் தான் ஃபர்தராக அந்த மற்ற அதுக்கப்புறம் 45 டேஸில் வந்து நம்ம நார்மல் டிஎச்எல்பி போடலாம். ஸோ அதுக்கப்புறம் 45 டேஸில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அந்த வேக்சின்ஸ் எல்லாமே நம்ம போட்டுக்கலாம். ஸோ அதுக்கப்புறம் 21 டேஸ் ஷெட்யூல். ஸோ டெலிவரி அப்படின்னு சொல்லிடுங்க ப்ரோ. ப்ரோ டெலிவரி நம்ம சென்னைக்குள்ளே எல்லாமே ஈஸியாக பண்ணிடலாம் ப்ரோ. ஸோ அளவு தமிழ்நாடும் ஈஸியாக நம்ம டிரான்ஸ்போர்டேஷன் அவைலபிளாக இருக்குது. டிரான்ஸ்போர்ட் வந்து அடிஷனல் காஸ்ட் வரும், பேஸ்கெட்ஸ் அடிஷனல் அவங்க பே பண்ணியா 300-250 சம்திங் ரேட்டில் என்ன பேஸ்கெட்ஸ். ஸோ இப்போ நம்ம இங்கிருந்து மதுரையில் கேட்குறாங்க, திருநெல்வேலி கேட்குறாங்க, ஸோ கன்னியாகுமரி கேட்குறாங்க, இந்த ஊட்டி அந்த மாதிரி கேட்குறாங்கன்னா அவங்களுக்கு நம்ம கொடுக்கறது சொல்கிறோம். ஓகே, அவங்களுக்குலாம் எத்தனை நாளில் போய் சேரும்? லைக் அன்னைக்கு பப்பீஸ் பார்த்து பிடிச்சி வீடியோ கால் எல்லாமே கன்ஃபார்ம் பண்ணி பேமெண்ட் போட்டாங்கன்னா அன்னைக்கு நைட்டே பப்பீஸ் போயிடும், மறுநாள் காலையில் அவங்களுக்கு ரீச் ஆகிடும். ஓகே, சூப்பர். ஸோ சப்போஸ் அவங்களுக்கு இன்னைக்கு கிடைக்கலன்னா வித்தின் 2 டேஸில், ஏன்னா டிரான்ஸ்போர்டேஷன்ஸ் வந்து கிடைக்கணும். டேரெக்டாக இண்டிவிஜுவல் டிரான்ஸ்போர்ட்னா அவங்களுக்கு ஒரு 10,000 அந்த மாதிரி ஆகிடும். ஸோ நமக்கு பப்பியாக அவங்க ஆல்மோஸ்ட் ஒரு 20 வாட் ஏதோ 15 அதில் தான் வாங்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ டிரான்ஸ்போர்ட்க்கு 10,000 அவங்களால ஸ்பெண்ட் பண்ண முடியாது. ஸோ நம்மளால் முடிஞ்சது எந்த அளவுக்கு மேக்ஸிமம் 1,500,000 நம்ம எந்த அளவுக்கு அவங்களுக்கு ட்ரஸ்ட் எல்லாமே காட்டுறோன்றதை பொறுத்து தான் ப்ரோ. ஓகே, ஸோ நம்ம கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு இது, பப்பீஸ் இப்போ நம்ம கொடுக்குறோம்னா பப்பீஸ்ல ஏதாச்சும் குவாலிட்டி இஷ்யூஸ் இருந்தா பப்பீஸ் நான் ரீப்ளேஸ் பண்ணி கொடுப்பேன். ஓ, இஸ் இட்? ஓகே, பப்பி நான் ரீப்ளேஸ் பண்ணி கொடுப்பேன். அது குவாலிட்டி இஷ்யூ எப்படி நம்ம கண்டுபிடிக்கிறது? ஏன்னா பப்பியில் தெரியாதுல்ல, பப்பியில் தெரியாது, பப்பீஸ் அது வளருது இல்லையா 3-4 மந்த்ஸ்க்கு அப்புறம். அதுக்கப்புறம் ஸோ அதோட ஸ்கல் சரியா இல்லை, அது என்ன சொல்றது குவாலிட்டி இஷ்யூஸ் இருக்கு, இந்த மாதிரி டாக்ஸ் வந்து ரொம்ப லீனா இருக்கு, ஃபாதர் மதர் இருக்கு, டிஃப்ரெண்டா இருக்கு அப்படின்னாங்கன்னா அதை நம்ம ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணி கொடுக்கலாம். அவங்க வந்து என்னோட கைடன்ஸ்ல இருக்கணும். என்னோட கைடன்ஸ் இன் சென்ஸ் என்கிட்ட தான் ஃபுட் வாங்கணும், என்கிட்ட தான் இது பண்ணும் அப்படி கிடையாது. ஸோ நான் சொல்ற ஃபுட்ஸை நான் சொல்ற டயட்டை சார்ட்டை ஃபாலோ பண்ணணும். சூப்பர். ஸோ அவங்க நம்ம கிட்ட டச்ல இருந்து குட் டச்ல இருந்துட்டு என்னென்ன பண்றாங்க அப்டேட்ல எல்லாமே அப்படி. ஓகே ப்ரோ, இவ்வளோ நேரம் வந்து கேட்ட க்வெஸ்சன்ஸ்லாம் ஆன்சர் பண்ணீங்க, ரொம்ப தேங்க்ஸ் ஃபார் தட். ஓகே, தேங்க்ஸ் சோ மச். கண்டிப்பா இதே மாதிரி வேற ஒரு நல்ல வீடியோல உங்களை வந்து மீட் பண்றேன். ஷோர், ஷோர், கண்டிப்பா. அது வரைக்கும் பாபா ஃப்ரம் மை சைட். சோ பாய். நீங்களும் பாய். தேங்க் யூ.